ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததும்ங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது நைனா தீவு. இந்த நைனா தீவு எங்கே இருக்குது அப்படின்னா, இலங்கையில் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் இந்த நைனா தீவு. சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை அப்படின்னு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூரியன் இப்போ எங்கே உதித்து கொண்டு இருக்கிறதோ அந்த நாடும் அவர்களுடைய ஆளுமைக்கு கீழே அடிமைப்பட்டு தான் இருந்தது. அதே மாதிரி சூரியன் வந்து இன்னொரு பக்கத்தில் இல்லாமல் இருட்டில் இருக்கக்கூடிய நாடுமே வந்து அவர்களுடைய அடிமையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எப்போ சூரியன் எந்த பக்கம் போனாலும் எல்லா நாடுமே அவருடைய அடிமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இங்கிலாந்துக்கு கீழே தான் உலகமே இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுக்காக அவங்க வந்து சுதந்திரம் கொடுத்துட்டே வராங்க. இந்தியா, இலங்கை அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளுக்காக சுதந்திரம் கொடுக்குறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளுக்காக கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுக்குறதில் அவங்க அவ்வளோ வருத்தப்படலை. ஆனால் பிரிட்டிஷ் ராணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்குறோமே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரே நாடு எதுனா இலங்கை. நம்முடைய உடம்புகளில் எவ்வளவு நரம்புகள் இருக்கோ அது மாதிரி நீர்வழி போக்குவரத்துக்கு மிகவும் சிறந்த ஒரு நாடு இலங்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இலங்கையில் இன்னும் பெயரிடப்படாத ஆறுகள் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஆறுகள் எப்படி பாம்புகளைப் போல வளைந்து இருக்கிறதோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த நைனா தீவு. இந்த நைனா தீவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நாகபூஷணி அம்மன் கோயில். நாமெல்லாம் அஞ்சு தலை பாம்புன்னு கேள்விப்பட்டிருப்போம், அது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, சர்ச்சை. ஆனால் இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் இருப்பது யார் அப்படின்னா, அம்மனுடைய திருவிக்கிரகமேனி கூட கிடையாதுங்க, ஐந்து தலையில் சீரக்கூடிய ஒரு நாகப்பாம்பினுடைய கற்சிற்பத்தைத்தான் இங்கே எல்லோருமே வணங்கி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இந்த தீவு வந்து அதிகப்படியான நாகங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் நம்ம வந்து வாகனத்தில் நம்ம போக முடியும். அது கடலினுடைய முகத்துவார பகுதின்னு சொல்லலாம், பேக்வாட்டர் பகுதி. அது ரெண்டுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறுகலான ஒரு சாலையில் நாம் பயணித்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம போயிட்டு அதன் பிறகு அங்கேருந்து படகுல நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த படகுல வந்து பார்த்திங்கனாக்கா அதை கடந்து போகிற போது ஒரு குறிப்பிட்ட தூர பயணம்தான். அது படகுல போனதுக்கப்புறம் அங்கே ஒரு புத்தருடைய விகாரம் ஒன்று அங்கே கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்தில் நாகபூஷணி அம்மனுடைய கோயில் திருத்தலம் வந்து அங்கே இருக்குது. அதாவது நம்முடைய தமிழர்களுடைய மரபே, ஆதி காலத்தில் தமிழர்கள் மரபு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நாகர்களோட தமிழர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாகர்கள் தான் பிற்காலத்தில் தமிழர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு நம்முடைய மரபு வழியை குறிக்கிற போது நாகப்பாம்போடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த காலம் வந்து ஆதி காலம், காடுகளிலே மனிதர்கள் வாழ்ந்த காலம். தமிழர்களுடைய இனமே மிகவும் தொன்மையான ஒரு இனம். அப்படி தொன்மையான இனத்தில் மக்களோட பின்னி பிணைந்த ஒன்றாக அந்த காலத்தில் வந்து நாகப்பாம்போடு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாகத்தை போல அந்த நாகபூஷணி அம்மனுடைய விக்கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கல் திருமேனி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து அன்னம் கொடுப்பது, பால் கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் நாகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல தோஷங்களுக்கு வந்து நிவர்த்தியாக அந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் வந்து நல்லூர் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா முருகன் கோயில்களையும் முருகப்பெருமானுடைய திருமேனி இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் உள்ள ஒரு சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல், முருகப்பெருமானுடைய வேல் தான் அங்கே மூலஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். தைப்பூசத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிற்பதற்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடமாக அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லூர் முருகன் கோயில் இருப்பதை போல இந்த நாகபூஷணி அம்மனுக்கும் அங்கே வந்து பல விழாக்கள் வந்து நடத்தப்படுகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவே வந்து ஒரு கடல் மாதிரி மாறும் அப்படிங்கிற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து வழிபட்டு கொண்டே போகிறார்கள். தங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படகெல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இன்றைக்கி மாறி இருக்குது அந்த நாகபூஷணி அம்மன் இருக்கக்கூடிய நைனா தீவு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.